மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விசிக பிரமுகரை அரிவாளால் வெட்ட முயற்சி. அவர் தப்பிய நிலையில் அவரது காரை வெட்டி சேதப்படுத்திய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமம் கன்னிக்கோவில் தெருவில் வசித்து வருபவர் விசிக நிர்வாகி வீரப்பெருவழுதி. ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த இவர் கிராம தலைவராகவும் முன்னாள் உளுந்து குப்பை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். இந்நிலையில் இன்று வீரப்பெழுவதி தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ரைஸ் மில் தெருவில் வசிக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிவக்குமார் என்பவர் கையில் அரிவாளுடன் வந்து ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டி வெட்ட முயன்றுள்ளார். இதனை பார்த்த வீரப்பெழுவதி அவரிடமிருந்து தப்பி வீட்டின் உள்ளே சென்று கதவை தாழ்த்திட்டு கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரமடங்காத சிவக்குமார் வீரப்பெழுவதியின் வீட்டில் நின்ற காரை அரிவாளால் வெட்டி தாக்கியுள்ளார். தொடர்ந்து காவல்துறை அவசர உதவி எண் 100 வீரப்பெருவெழுதி அளித்த தகவலின் பெயரில் அங்கு விரைந்து வந்த செம்பனார்கோவில் போலீசார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிவக்குமாரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். சமீபத்தில் வீரப்பெருவெழுதி தன் வீட்டு வாசலில் 66 உயர கொடிக்கம்பம் அமைத்து விசிக தலைவர் திருமாவளவன் MP கொடியேற்றியுள்ளார். இதனை பொறுக்காத சிவக்குமார் தன்னை தாக்க வந்ததாக வீரப்பெருவெழுதி குற்றம் சாட்டியுள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசிக நிர்வாகியை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் வெட்ட முயன்ற சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வந்து கையில் இருக்கிறேன் அப்புறம் அந்த வீடியோ போட்டுக்கிட்டேன்.